அமேசான்லேருந்து ஒரு கார்னர் ரேக் வாங்கியிருந்தேன் அது என்னன்னு காமிக்கிறேன் ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபை பண்ணாமல் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சி தான் வாங்கினேன் இந்த இடத்துக்குமே கரெக்டாக அது ஃபிட் ஆயிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சேமியா கிச்சுட்டு தான் ரெடி பண்ணேன் ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் அப்புறம் தனியாக உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் வந்துட்டு பயங்கர லோன்லியாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சு ஆப்பம் கூற வச்சேன் ஒரு எட்டு மணிக்கு அரைக்கலான்னு பார்த்தா டைம் இல்ல சரி இப்படியே பத்து மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அரைச்சுன்னா மழை டைம்ல கொஞ்சம் புளிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு இதில் வந்து எளநீர் சேர்த்து வச்சிட்டேன் சில பேர் ஆப்பம் சொல்லி ஈஸ்ட்லாம் போடுவாங்க எதுவுமே சேர்க்காம இருந்தாலே புளிக்கும் பட் கொஞ்சம் லேட்டாக அரைச்சி வச்சுங்க நல்லா புளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இளநீர் சேர்த்தாலே போதும் நல்லா புளிச்சு வந்துடும் நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஒன்று எனக்கு கொடுத்ததே கிடையாது ஏன்னா எந்த ஸ்கூல் போனாலும் சரி ஸ்கூல் பக்கத்துல வீடு பார்த்துட்டு வந்துருவாங்க ஸோ லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் போய் ஆகணும் ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை ஸ்கூல் படிக்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட தனியாக உட்காந்து சாப்பிட்டு தெரியல ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நாள் தனியாக மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப உங்கள் லஞ்ச் பிரேக் மெமரிஸ்லாம் சொல்லுங்க முக்கியமாக உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேமோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்